இப்படி டெய்லியும் காலையில் நான் டயர்டாக கூடாதுனு சொல்லிட்டு எனக்காக டீயும் காஃபியும் போட்டு வச்சிருக்கா என்னுடைய மனைவி. எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கூட தெரியாமல் என்னோடய ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுட்டு எனக்கு சாப்பாடும் கட்டி என்னோடய சூவும் எடுத்து வச்சிருக்கா என்னுடைய மனைவி. எங்கே நான் பச்சை தண்ணியில் குளித்தா கோவப்படுவேன்னு சொல்லி எனக்காக சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கா என்னுடைய மனைவி. இப்படி காலையில் நான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்காக இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கா. அவளுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நான் முழிச்சுதுவேன். புரியல? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நான் தானே காஃபி பண்ணணும். இன்ஸ்பேர் சம் ஒன் டுடே. இதுக்கு பேசாமல் என் ஃபோட்டோவே இங்கே வச்சிருக்கலாம். ஆன் பண்ண ஆன் பண்ணு. இப்படி இருந்தால் எப்படி மிக்சி ரிப்பதாகாமல் இருக்கும்? என்ன வேணாம், அதை மறக்கவும் இல்லை மச்சா. ஆ சரி மச்சா, சரி மச்சா. ஆ ஓகே ஓகே. ஆ ஐயோ என்ன பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுவா? என் மேட்டில ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல முன்னாடி, தீபாகவே, அவன் தான் கால் பண்ணியிருந்தான். அவன் என்ன சொல்றான், மிலிட்ரியும் என் கல்யாண லைஃபும் ஒன்னாமா. அது என்னடா மிலிட்ரி என் கல்யாண லைஃபும் ஒண்ணுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னதுபா சொன்னியா, ரெண்டுல என்ன வேணாலும் தாக்குதல் வருமாமா, சோ உஷாரா இருக்கணுமாமா. செம. நான் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப என் மேல என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த தாக்குதல் வரப்போகுது. விடு விடு, நான் டென்ஷன் ஆகல. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? உங்களை அடிச்சதுக்குலாம் நான் ஒன்றும் டென்ஷனாக இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வேற. அது என்கிட்ட கொடுத்தது. சரி விடு, இதுக்காக டென்ஷனாக இருக்க? அதுக்கு தான் மோதிலால் ஆஃபர் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி இருக்கு. இவங்க இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோக்கரேஜ் கம்பெனி. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 22 lakhs மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 0 மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இவங்ககிட்ட நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா, உன்னோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உன்னோட பேங்க் ஐடி ப்ரூஃப் வச்சு நீ ஈஸியாக உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்துடுவாங்க. நீ கேட்ட மாதிரி எதை விற்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லி கரெக்டாக உனக்கு கைடன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே உன்னோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். அது மட்டும் இல்லை, இல்லை நிதி பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உனக்கு வெல்கம் பேஸ்கெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 25,000 இன்க்ளூடிங் ஏஐ பேஸ்ட் டூல்ஸோட. அது மட்டும் கிடையாது, 3,000 ஒர்த்து உள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன், 1,000 rupees ப்ரோக்கர்ஸ் கேஷ் பேக்கும் உனக்கு கிடைச்சிடும். இது செக்யூரான ஆப்பா? இதையும் அவ்வளோ சந்தேகமாக கேட்குது. இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் ஆப் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் கிடையாது, இது நீ உன் மொபைல் ஆப் மூலயமா இல்லை ஃபோன் கால் மூலயமா எப்போ வேணால் நீ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உன்னோட நேமு, உன்னோட அட்ரஸ், உன்னோட சிட்டியெல்லாம் கொடுத்து ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க, கொஞ்சம் டீசென்ட்டா இருங்க. அவங்க தானே வராங்க, அவங்க தானே டீசென்ட்டா இருக்கணும். நான் வீட்ல தானே இருக்கேன். வந்துட்டாங்க. என்ன இவ வந்துட்டா? ஐயோ என்ன வாக்கிங்? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓ வந்துட்டாங்களா? ஓகே. என்ன கதை? என்ன இது? நான் ஒரு மூணு பொண்ணு கூப்பிட்டு வந்து இவங்க தான் சொன்னா சும்மா விட்டுருப்பியா? நீங்க கூப்பிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். நான் ஒரு பிளேபாய் தெரியாம பேசிட்டு இருக்கேன். Ha 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 ha
அப்புறம் சாரி காலேஜ் படிக்கும்போது ரித்திக் ரோஷன் மாதிரி மாப்பிள வேணேன்னு கேட்டுட்டு இருப்பேன். இவரு தான் உன்னோட ரித்திக் ரோஷனா? ஆனா அது மட்டுமா, அரவிந்த்சாமி கடல்ல இருக்கணும்னா? ஓ, நான் கூட தான் காலேஜ் படிக்கும்போது நான் இந்த திருஜா நசீதா மாதிரி பொண்ணு கேட்டேன், எனக்கு நான் அப்படியே கிடைச்சது. ஓ, இது காமெடி இல்லையோ? இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் தெரிஞ்சப்போ நானே கழுவிக்கிறேன் உங்களுக்கு. ஆமா, நானே கழுவிக்கிறேன். ஆமா, கேட்க நினைச்சேன். ஸ்கூல் எங்க பண்ணீங்க? நான் படிச்ச ஸ்கூல் தான். காலேஜ் எங்க பண்ணீங்க? அதுவும் நான் படிச்ச காலேஜ்ல தான். கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தான் நீங்க பண்ணிட்டீங்க. தமிழர் கழுவியாச்சு, போலாமா? நீங்க போங்க. என்ன சொல்லுங்க, சந்தேகப்படுறீங்களா? பாய். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் குடுத்துக்கலாம். அவங்க போட்டோம். பை பை. என்ன கடுப்பா இருக்கா? என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையா? அதான் கேட்டேன். கேட்டுக்கோ. காலேஜ்ல எல்லாருமே டக் டக்னு அவுட் ஆகவே எனக்கு ஜெயிக்காம நான் தான் உள்ள புந்து சிக்ஸ் போன் அடிச்சு எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சிருவேன். அப்பேற்பட்ட பிளே பாய் இப்படி இதுக்கே போயிட்டேன். இப்படி நானா மொபைல் கேம்ஸ்ல பயங்கரமா ஆடுவேன். கடுப்பாயிட்ட போல. ரொம்ப கடுப்பாயிட்டான். இவங்க யாருன்னு தெரிதா? நினைச்சிட்டேன். அப்படியா?